Hi, welcome to my channel Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா HDFS ல நேம் ஸ்பேஸ் கோட்டா அப்படினு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? கோட்டா அப்படிங்கற ஒரு டாபிக். இது என்ன, இந்த கோட்டானா என்ன? சோ இது எங்க நமக்கு யூஸ் ஆகும்? சோ நேம் ஸ்பேஸ் கோட்டா அப்படினு நிறைய பேர் இது கேட்டேனே வந்து இது அட்மின் கமாண்ட் தான அப்படினு சொல்வாங்க. பட் இது அட்மின் கமாண்ட் தான், பட் இது டெவலப்பரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது ஏங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ கோட்டால அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து நார்மலா செட் கோட்டா அப்படினு சொல்வாங்க, நார்மல் கோட்டா. இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் கோட்டா அப்படினு சொல்வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்பேஸ் கோட்டானா நான் என்னன்னு சொல்லிறேன். சோ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க அப்படினா HDFSல வந்து நீங்க எவ்வளவு ஃபைல்ஸ் வேணா லோட் பண்ணலாம், நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். பட் ரியல் டைம்ல என்ன அப்படினா HDFSல நீங்க வந்து எவ்வளவு ஃபைல்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நீங்க HDFSல நீங்க யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வைப்பாங்க. இவ்வளவு ஸ்பேஸ் தான் பைட்ஸ்ல சொல்வாங்க, அத இவ்வளவு தான் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும் ஸ்பேஸ். இது வந்து நான் சொல்றது வந்து பியூர்லி ஸ்பேஸ்க்கு. ஓகே, சோ இதோட யூஸ் கேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடறேன். ஸோ இந்த கமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹடூப் டிஎஃப்எஸ்னு வராது, டிஎஃப்எஸ் அட்மின் வரும். செட் ஸ்பேஸ் கோட்டா 100 அப்படின்னு வைக்கிறேன். இந்த 100ங்கிறது எதை குடிக்கணும், 100 பைட்ஸ். ஓகேங்களா? இங்கே கொடுக்குறது எல்லாமே பைட்ஸ் தான். ஸோ ஸ்லாஷ் டெக்குங்கிற ஃபோல்டருக்கு நான் 100 பைட்ஸ் தான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்லாஷ் டெக்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஹெச்டிஎஃப்எஸ்ல இருக்கிற ஒரு டைரக்டரி. இதில் 100 பைட்ஸுக்கு மேலே நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் இங்கே 1 GB கூட போடுங்க, 1 GB வந்து பைட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெச்டிஎஃப் மீன்ஸ் நான் வந்து ஹெச்டிஎஃப்எஸ்ல போயிட்டு இந்த கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, ஹடூப் எஃப்எஸ் போட் என்னோட லோக்கலில் டேட்டா 30L.txt ஒரு ஃபைல் இருக்குது. இதை டெக்குன்ற இந்த டைரக்டரிக்குள்ளே டேட்டா file.txt நேம்ல வந்து காப்பி பண்ணனும் அப்படினு சொல்றேன். இப்போ enter கொடுக்கறேன் பாருங்க, எனக்கு ஒரு எரர் வரும். இங்க பாருங்க. சோ இங்க பாருங்க, the disk space quota of slash tech is exceeded, quota equal to 100 bytes, பட் டிஸ்க் ஸ்பேஸ் கன்சியூம்டு எவ்வளோ, இவ்வளோ இவ்வளோ கன்சியூம் ஆகுது. ஸோ பட் நம்ம வந்து எவ்வளோ லிமிட் செட் பண்ணியிருக்கோம், 100 பைட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த டைரக்டரிக்கு உங்கள் அட்மின் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்துடும், உங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓடாது, எல்லாம் ஃபெயில் ஆகிடும். பட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் எண்டில் நான் சொல்கிறேன். இன்னொரு கமெண்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம எனக்கு இது வேணாம், இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளியர் ஸ்பேஸ் கோட்டா, இங்கே பாருங்கள், ஹடூப் டிஎஃப்எஸ் அட்மின் ஹைஃபன் சிஎல்ஆர் ஸ்பேஸ் கோட்டா ஸ்லாஷ் டெக் அந்த ஹெச்டிஎஃப்எஸ் டைரக்டரி. இது போட்டீங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இது ரிமூவ் ஆயிடும். இப்போ நீங்கள் அந்த எகெயின் அந்த கமெண்டை ரன் பண்ணுங்களேன், இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிரும். பட் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குலாம் ஆஸ் அ டெவலப்பர் நம்மக்கிட்ட வந்து ஆக்சஸே இருக்காது. ஹடூப் அட்மின்ஸ் வச்சுருப்பாங்க, பிக் டேட்டா அட்மின்ஸ்க்கு இந்த ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். பட் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளும் இதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த இஷ்யூ ரியல் டைமில் உங்களுக்கு வரும். நீங்கள் இதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அட்லீஸ்ட் அட்மினையாவது அப்ரோச் பண்ண முடியுமா. இப்போ அட்மினை தான் அப்ரோச் பண்ண முடியும்னா அதாவது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். இது இதில் வந்து இதில் டெவலப்பரோட ஃபால்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? அதுதான். ஓகே, இப்போ வந்து கிளியர் ஸ்பேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மீன்ஸ் நம்ம ஸ்பேஸ் கோட்டாவை தான் கிளியர் பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா லைக் அந்த டைரக்டரி போயிருக்குமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைரக்டரி வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைல் வந்து இப்போ அப்லோட் பண்ணேன், அந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எகெயின் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை நான் திரும்பவும் இதை செட் பண்ணுறேன். நான் வந்து இந்த கமாண்டை திரும்பவும் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ஒரு புட் கமாண்ட் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இது ஃபெயில் ஆகும், ஏன்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம் 100 பைட்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, நான் ஃபைல் நேமை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு அந்த எரர் அடிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளியர் பண்ண போகிறேன். அந்த ஸ்பேஸ் கோட்டா நான் செட் பண்ணதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் அந்த டைரக்டரிக்கு. ஸ்லோ ஸோ ஸ்லாஷ் டெக் இப்போ கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம எல்எஸ் கொடுத்து பார்ப்போம். இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா, நம்ம கிளியர் பண்ணால் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா பார்த்தீங்களா? ஒன்றுமே ஆகலை. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்பவும் செட் பண்ணி காமிச்சேன், திரும்பவும் கிளியர் பண்ணேன், பட் ஃபைல் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது காமிக்கிறதுக்கு தான் திரும்ப ஒரு டைம் நான் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் கோட்டா. இது எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது வந்து செட் ஸ்பேஸ் கோட்டா, இது வெறும் செட் கோட்டா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு டைரக்டரிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸில் என்ன பார்த்தோன்னா இவ்வளோ பைட்ஸ் நம்ம லிமிட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா எவ்வளோ ஃபைல் கவுண்ட்டு, இவ்வளோ ஃபைல் கவுண்ட் தான் ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கணும்னு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே 3 வச்சேன்னா இந்த டெக் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே நீங்கள் 3 ஃபைல் தான் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே லிமிட் பண்ணுறோம். பட் அந்த 3 ஃபைல் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் அந்த 3 ஃபைல் தான் போட முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை வந்து நான் ஓட்டுறேன்.
சோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. இப்போ இந்த கமெண்ட் நான் ஓட்டும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து 3 அப்படின்னு அந்த டெக்குக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது, இப்போ நான் திரும்பவும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துக்கிறேன், ஃபைனலாக ஒரு 1 போட்டுக்கிறேன். அதே புட் கமெண்ட் தான், அதே டெக் டைரக்டரிக்குள்ளே நான் போடுறேன். ஓகே, ஸோ ரெண்டாவது டைம் போட்டேன். இப்போ நான் மூணாவது டைம் போடும்பொழுது என்ன ஆகுனா, எனக்கு இப்போ வந்து எரர் அடிக்கும். சும்மா ஃபைல் நேம் மாற்றிக்கிறேன், டெஸ்டினேஷன். ஓகே, இங்கே பாருங்கள், த நேம் ஸ்பேஸ் கோட்டா ஆஃப் த டைரக்ட்ரி ஸ்லாஷ் டெக் இஸ் எக்ஸீடட், கோட்டா ஈக்குவல் டு 3, ஃபைல் கவுண்ட் வந்து 4. ஸோ ஃபைல் கவுண்ட் நமக்கு வந்து இப்போ கடைசியாக போட்டதோட 3 தான் இருக்கும், பட் அது நமக்கு வந்து இன்னொரு ஹிடன் ஃபைலோட கன்சியூம் கணக்கு வச்சு கவுண்ட் 4 அப்படின்னு காமிக்கும். பட் நம்ம லிமிட் பண்ணது 3/3 ஃபைலை போட முடியல. ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த 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 பீஸ் எதுக்குன்னா, நீங்கள் எவ்வளோ சைஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஃபைல் வேணால் போடலாம், பட் ஆனால் 3 ஃபைல் தான் போடணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் போட முடியாது. ஸோ அதுதான் வந்து இது இந்த இது. சரி, இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அடுத்த கமெண்ட் கிளியர் சிஎல்ஆர் ஹைஃபன் சிஎல்ஆர் கோட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாமா, என்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நான் திரும்ப அதே புட் கமெண்ட் போடுறேன், இப்போ நம்மளால் லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபைல் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் பார்த்தோம், இது ஃபைல் பார்த்தோம். ஓகே, இப்போ நான் வந்து யூஸ் கேஸ்க்கு வரேன். ஸோ நம்ம வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம், நம்ம ஹெச்டிஎஃப்எஸ்ல நிறைய ஃபைல்ஸ் வரும். நமக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ நாள் ஆச்சுன்னா ரிட்டன்ஷன் செட் பண்ணணும், 7 நாள் ஆச்சுனா இல்லை 30 நாள் ஆச்சுனா இதெல்லாம் நம்ம தூக்கணும். நிறைய லாக் ஃபைல்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் நம்ம தூக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ரிட்டன்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபைல் அதாவது ஃபைல் கவுண்ட்டுக்கும் சரி ஸ்பேஸுக்கும் சரி அட்மின் செட் பண்ணலைன்னா, ஆஸ் அ டெவலப்பர் நம்ம என்ன பண்ணுவோம், அது வாட்டி கன்சியூம் ஆகட்டும்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அட்மின்லாம் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டோடலாம் சேர்ந்து எவ்வளோ கன்சியூம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இந்த கோட்டாவையே நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? பட் இதையும் தாண்டுது அப்படின்னா எங்கேயோ ஃபால்ட் நடக்குது. ஏன்னா கிளஸ்டரை உங்கள் டீம் மட்டும் யூஸ் பண்ணாது, நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி செட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இதாகும். இன்னொரு வேலிட் யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற யூஸ் கேஸ் உங்களுக்கு புரியலினாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஹைவ், நம்ம ஹைவில் வந்து என்னென்னா இன்சர்ட் அண்ட் அப்டேட் ரெண்டுமே பாசிபிள் இல்லைங்களா? ஸோ ஹைவ் பொறுத்த வரைக்கும் இன்சர்ட்டும் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். இப்போ ஹைவில் வந்து நான் 1, Gautam அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஃபைலாக போய் பிளாக்காக போய் HDFS ஸ்டோர் ஆகுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபைலாக இருக்குமா நமக்கு? ஸோ அடுத்து நீங்கள் இதுக்கே ஒரு அப்டேட், இதே 1 இந்த நேமுக்கே ரோல் நம்பருக்கே வந்து சரவணா அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட். இப்போ இது வந்து HDFS எப்படி விழுகுனா இன்னொரு ஃபைலாக தான் போய் விழுகும். அப்போது உங்களுக்கு பிஃபோர் அப்டேட் ஆஃப்டர் அப்டேட்னு ரெண்டு ஃபைல் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு டேபிள் நேம்னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ரெக்கார்டு வரும்னா 1 Saravanan தான் வரும், ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட். பட் ஆனால் ஸ்டில் அந்த 1, Gautam அந்த ஓல்டு ஃபைல் என்ன ஆகிட்டு இருக்கும், உட்காந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டு ஃபைல் உட்காந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0001, 2 இந்த மாதிரி ரெண்டு ஃபைல் இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஹைவில் வந்துட்டு கம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிக் டேட்டா கோர்ஸ் வீடியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹைவ் கம்பாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வந்து பிஃபோர் அப்டேட் ஆஃப்டர் அப்டேட் ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஹைவில் இப்போ என்னோட கேஸெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்சர்ட்ஸ் வரும், நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ சும்மா சும்மா இந்த கம்பாக்ஷனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓட்டக்கூடாது. ஓட்டினா என்ன ஆகுனா நம்மளோட டேபிளோட ரைட் அண்ட் ரீடோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அதனால் இதை வந்து டெய்லி ஒன்ஸோ இல்லை 2 days once இல்லை வீக்லி ஒன்ஸோ பேஸ்ட் ஆன் உங்கள் யூஸ் கேஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கம்பாக்ஷனை ஓட்டணும். ஸோ இந்த கம்பாக்ஷனை ஓட்டாத வரைக்கும் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பாக்ஷன் இன்றைக்கி ஓடணும்னு நான் சொல்லியிருக்கேன், பட் ஓடலை தெரியும், அதாவது அது ஓடாமல் போயிடுச்சு, நான் ஆஸ் அ டெவலப்பர் நானும் செக் பண்ணலை. இப்போ என்ன ஆகுனா இந்த ஓடாதனால நிறைய ஃபைல்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபைல்ஸ் அந்த கம்பாக்ஷன் நடந்து ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகாமல், அந்த ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாமல் ஆட் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி நேம் ஸ்பேஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ வந்துடும். ஏன்னா ஒரு டைரக்டரிக்குள்ளே இவ்வளோ கவுண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்மின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு 10 million தான் இருக்கணும் கவுண்ட் அப்படின்னு. பட் எனக்கு 10 million வந்துருச்சு, அப்போ என்னாகும், எனக்கு ஒரு எரர் வந்துடும். அப்போ தான் தெரிய வரும், ஓகே நம்ம கம்பாக்ஷன் நடக்கலை, ஸோ இப்போ வந்து ஹைவில் வந்து ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகலை. அப்போ நம்ம வந்து பண்ணணும், அட்மின்ஸோட பேசி ஏன் இது ஓடலை, நம்ம கம்பாக்ஷன் ட்ரிகர் பண்ணியிருப்போம் இல்லை பண்ணாமல் இருந்திருப்போம் இல்லை பண்ணியுமே அது ஓடாமல் இருந்திருக்கும், ஓடாமல் இருந்திருந்ததுன்னா நீங்கள் அட்மின்ட வந்து பேசணும். ஸோ இப்படி பேசும்போது என்ன ஆகுனா நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் அதனோட யூஸ், இது செட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லா கம்பெனிலையும் இருக்கும். நீங்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு என்னடா நமக்கு நேம் ஸ்பேஸ் கோட்டா இஷ்யூ வருது, இது என்ன பண்ணும் யார்கிட்ட பேசணும்னு தெரியல அப்படிலாம் பார்க்காதீங்க. இது வந்து அப்படி வந்ததுன்னா உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் கம்பாக்ஷன் நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன் இல்லை எங்கள் ரிட்டன்ஷன்லாம் நல்லா தான் ஓடுது, ஓல்டு ஃபைல்ஸ்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ண தான் செய்கிறோம், ஸ்கிரிப்ட்லாம் ஓடிட்டு தான் இருக்குது, பட் ஸ்டில் இது அடிக்குதுன்னா அப்போ உள்ளே எதுவுமே ரிமூவ் ஆகலை, உங்கள் கமாண்ட் ஓடுது உள்ளே எதுவுமே ரிமூவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அட்மின்ட்டை வந்து பேசணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கவுண்ட், அந்த கோட்டா நம்ம ஃபைலுக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கோட்டா நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்பேஸ் கோட்டா ஒன்று, எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கணும், ரெண்டு கோட்டா நம்ம பார்த்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ தான் மிஷினுக்கே வர்றேன், இப்போ இதில் எவ்வளோ ஃபைல் கவுண்ட் நான் கிரியேட் பண்ணலாம், அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரிஞ்சால் தானே நான் லிமிட் கிராஸ் பண்ணுறேனா இல்லையான்னு நான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, என்ன அப்படின்னா ஹடூப் எஃப்எஸ் ஐஃபன் கவுண்ட் ஸ்பேஸ் ஐஃபன் கியூ ஐஃபன் ஹெச் ஸ்பேஸ் ஐஃபன் வி ஸ்லாஷ் டெக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த டைரக்டரி ஆன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுமோ ஸ்லாஷ் டெக் இப்படி கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு 200 கோட்டா அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதில் 194 வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் எப்போ வந்து 200 நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அல்லது மீதி இருக்கிற இந்த 194 யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நேம் ஸ்பேஸ் கோட்டா எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், செட் கோட்டா, இப்போ போயிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன், நான் மாற்றுறேன், நான் வந்து இதை 10 வைக்கிறேன். அதாவது நான் 10 இந்த டெக்குங்கிற டைரக்டரிக்குள்ளே 10 ஃபைல்ஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், என்டர். ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த ஹெச்டிஎஃப்எஸ் ஐஃபன் கவுண்ட் கமெண்டை ரன் பண்ணுங்களேன், இது காமிக்கி பாருங்கள். இப்போ 200 இருந்தால் தான் நான் 10 மாற்றிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் அட்மின்ட்ட வந்து சொல்லலாம், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டிக்ரீஸ் பண்ணுங்கிறது சொல்ல முடியும். ஸோ நான் இப்போது நான் உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் அதை தொடர்ந்து நான் இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹைவில் வந்து கம்பாக்ஷனை ட்ரிகர் பண்ணுறீங்க, ட்ரிகர் பண்ணியும் பட் பின்னாடி கம்பாக்ஷனே நடக்கலை. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறையா ஃபைல் கவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அட் லாஸ்ட் சம் வேர் ஒரு எரர் அடிச்சிருது, அப்போ தான் தெரிய வருது நம்ம கம்பாக்ஷன் ட்ரிகர் பண்ணியுமே இது ஓடலை. பின்னாடி நீங்கள் ஹைவில் வந்து ஷோ கம்பாக்ஷன் கமாண்ட் போட்டு பார்க்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓடாமையே இருந்திருக்கும் இல்லை ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்து ப்ராப்ளம் வந்து அட்மின் சைடு, அதாவது நான் கம்பாக்ஷன் ட்ரிகர் பண்ணேன் ஆனால் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க அட்மின்ட்ட சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைடு வந்து கம்பாக்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, ட்ரிகர் பண்ணி நாங்கள் கிளியர் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பாக்ஷன் ஓட்டும் பொழுது அது வந்து 1 hour 2 hours இல்லை 3 hours கூட எடுக்கலாம், அது பேஸ்ட் ஆன் உங்களோட ஓல்டு ஃபைல்ஸோட கவுண்ட்டை பொறுத்து. இப்போ அட்மின் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பேக்கெண்டில் வந்து அதை ரெடி பண்ணுறேன்னா கம்பாக்ஷன் போட்டு ட்ரிகர் பண்ணுறேன் ஆனால் ஒரு 2 hours ஆகும் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 hours உங்களோட ஜாப்ஸ் எல்லாம் இந்த நேம் ஸ்பேஸ் கோட்டா எரர் அடிச்சு அப்படியே நிற்குது இல்லைங்களா, அதெல்லாம் அடுத்த 2 hours அந்த ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் நிற்கும் அப்படியே. அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 hours ஆகுங்கிறீங்க, அந்த 2 hours எனக்கு கோட்டாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. அப்போ என்ன என்னோடய ஜாப்ஸ் எல்லாம் ஓடட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள்கிட்ட 300 ஃபைல் போடலான்ற அவர் போட்டு வச்சிருக்கார், அவர் ஒரு கோட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காரு, பட் ஆனால் இப்போ அதுதான் எரர் ஆயிடுச்சு, இப்போ 2 hours ஆகுங்கிறார். ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், அது 2 hours நடக்கட்டும், அது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு இன்னும் ஒரு 200 வந்து எனக்கு ஆட் பண்ணி விடுங்க என்னோட சிஸ்டத்தில், அதாவது என்னோடய ஃபைல் கவுண்ட் கோட்டா வந்து ஒரு இன்னொரு 200 ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 300 இருக்கும் ஃபில் ஆகிடுச்சு, இப்போ 200 ஒரு 500 இப்போ இன்னொரு 200 ஆட் பண்ணிடுவார். ஸோ இப்போ ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் ஜாப்ஸை ரன் பண்ணலாம், எந்த எரரும் வராது. ஸோ 2 hours முடிஞ்சோடனே அதில் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அட்மின்ட்ட 2 hours ஆயிடுச்சு, எனக்கு இப்போ 500 கவுண்ட்டுமே கிளியர் ஆகிடுச்சு, மொதல் 300 இருந்தது அப்புறம் இவங்க 500 இப்போ ஆட் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ உங்களுக்கு வந்து பழையப்படி எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் உங்கள் அட்மின்ட்ட சொல்லி நீங்கள் எனக்கு இப்போ அலகேட் பண்ணிங்களா அந்த 200 அதை குறைச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார், சரி நம்ம 200 வந்து 10 ஆக்கிடலாம், திரும்பவும் பழையப்படி 300 ஆக்கிடலாம். ஸோ அவர் வந்து அப்போ இது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணது. ஸோ அந்த 200 வந்து அவர் என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து 10 இல்லை வந்து மொத்தமாக வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ஐ எம் சாரி, நான் இங்கே வந்து 200 சொல்லிட்டேன், ஆக்சுவலாக மொதல் 300 இருந்தது, இப்போது உங்களுக்கு வந்து என்னென்னா லைக் இன்னும் 200 வேணும் இல்லையா, அப்போ அவர் 500 போடணும். ஸோ ஆல்ரெடி 300 இருக்குது, இப்போ உங்களுக்கு 200 அவர் 500 போடணும். சாரி, இப்போ இந்த 500 உங்கள் உங்களோட 2 hours ஆயிடுச்சு, கம்பாக்ஷனும் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை குறைச்சி நீங்கள் வந்து 300 போட்டு திரும்ப வாங்கிக்கோங்க. ஸோ அவர் 200 அதுலேருந்து குறைச்சிட்டாருன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கவுண்ட் கமாண்டை போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்போ வந்து 300 தான் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு யூஸ் கேஸ் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சில விஷயம் சொல்லிட்டேன், பட் இதெல்லாம் யூஸ் கேஸ் தான் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து சின்னதாக நமக்கு தெரியலாம், பட் ரியல் டைமில் இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா. ஸோ இது இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிக் டேட்டா வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்கில் வந்து பிக் டேட்டா கோர்ஸ் வீடியோ லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ ஜி வ்ளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதில் ஃபுல்லாமே கெரியர் கைடன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த புது சேனலோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.